ஆதந்த வணக்கம் கொரோனா சிகிச்சை தொடர்பாக தமிழக அரசும் சரி இந்திய அரசும் சரி பல்வேறு விதமான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க எப்படிலாம் சிகிச்சைகளை வழங்கலாம் அப்படிங்கிறது மிக முக்கியமாக பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்தோம் தமிழ்நாடு தான் அதிகமான மீண்டு வரக்கூடிய ஒரு எண்ணிக்கையை வந்து அதிகமாக வச்சுருந்தாங்க அதற்கு காரணம் மிக தரமான மிக சரியான சிகிச்சை முறைகள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது தமிழகம் கொஞ்சம் முன்னிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு இந்தியாவினுடைய மத்திய அரசு அதிகாரிகளை கூட குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க தற்போது அதை மெச்சக்கூடிய வகையில் மற்றும் ஒரு முக்கிய அறிவிப்பை தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க என்ன அறிவிப்புன்னு பார்த்தீங்கன்னா அரசு மருத்துவமனைகளை ஏற்கனவே இந்த கொரோனா சிகிச்சைக்கான விஷயங்களை முன்னெடுப்பு நடத்திக்கிட்டு இருந்தாங்க தற்போது தமிழக முதலமைச்சர் அவர்கள் என்ன அறிவிப்பு கொடுத்துருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சருடைய காப்பீடு திட்டம் அப்படின்னு ஒன்று நிச்சயமா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இந்த முதலமைச்சர் காப்பீடு திட்டத்தின் கீழாக இந்த கொரோனாவை ஜாயின் பண்ணியிருக்கிறார் ஸோ இந்த கொரோனாவை ஜாயின் பண்ணதன் மூலமாக தனியார் மருத்துவமனைகளிலும் அனைத்து பொதுமக்களும் இந்த கொரோனாவிற்கான சிகிச்சையை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு வசதி தற்போது கிடைத்திருக்கிறது இதற்கான தொகுப்பு நிதிகளை தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் மிக குறிப்பாக தனியார் மருத்துவமனைகளை ஏற்கனவே இந்த கொரோனாவிற்காக தனிநபர்கள்டு எவ்வளவு தொகைகள் வாங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பல செய்தி நிறுவனங்கள் செய்தி வெளியிட்டிருந்தாங்க மிக குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லேசான பாதிப்பு இருக்கக்கூடிய நோயாளிக்கு பத்து நாட்களுக்கு சிகிச்சை கட்டணமா இரண்டு லட்சத்து முப்பத்தி ஓராயிரத்தி எட்நூத்தி இருபது ரூபாய் சொல்லியிருந்தாங்க ஒரு நாளைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட இருபத்தி மூன்றாயிரம் ரூபாய் வசூலிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க தீவிர சிகிச்சை பெறக்கூடிய கொரோனா நோயாளிக்கு பதினேழு நாளுக்கு கட்டணமாக நான்கு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி பதினோரு ரூபாய் நிர்ணயம் பண்ணியிருந்தாங்க ஒரு நாளைக்கு நாற்பத்தி மூன்றாயிரம் வரைக்கும் வசூலிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க மருத்துவர்கள் தனிமைப்படுத்தப்படக்கூடிய பணியாளர்களுக்கான கட்டணமாக ஒரு நாளைக்கு ஒன்பதாயிரத்தி அறநூறு ரூபாய் வரைக்கும் நிர்ணயிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த தனியார் மருத்துவமனைகளை இவ்வளவு கட்டணங்கள் வாங்குறாங்களே அப்படிங்கிறது பொதுமக்கள் மத்தியில் பரவ ஆரம்பிக்கும் போது ரொம்பவே அவங்க அச்சத்துக்கு உள்ளானாங்க இவ்வளவு செலவு வந்து செலவு செய்ய வேண்டியிருக்கிறது இந்த கொரோனாவிற்காக அப்படின்னு இதை பார்த்த தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் தற்போது முதலமைச்சருடைய காப்பீடு திட்டத்தின் கீழ் இதை கொண்டு வந்தா நம்மளால் மக்களுக்கு உதவி பண்ண முடியும் அப்படிங்கிற தான் இந்த விஷயத்தை தற்போது நினைச்சிருக்கிறாரு சோ இவ்வளவு தொகையில் வந்து தனியார் மருத்துவமனைகள் இருக்காங்க அப்படிங்கிறதுனால தமிழக அமைச்சரவை என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் தலைமையிலும் தலைமைச் செயலாளர்கள் தலைமையிலும் ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கு அந்த குழு தான் எவ்வளவு கட்டணங்களை நம்ம வந்து செலுத்தலாம் அப்படிங்கிற ஒரு நிர்ணயம் செஞ்சுருக்கிறாங்க அப்படி நிர்ணயம் செய்யப்பட்டதில் முதலமைச்சருடைய விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழே அங்கீகரிக்கப்பட்ட தனியார் மருத்துவமனைகளில் கோவிட் நைன்டீன் சிகிச்சைக்கான அனைத்து சேவைகளுக்குமான தொகுப்பு கட்டணம் அதாவது பேக்கேஜ் ரேட் சொல்லியிருக்கிறாங்க அது விவரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொது வார்டு அதாவது ஜென்ரல் வார்டில் அறிகுறிகள் இல்லாதவர்கள் மற்றும் லேசான அறிகுறியோடு இருக்கக்கூடிய நபர்களுக்கு கிரேட் ஏ ஒன் மற்றும் ஏ டூவில் ஐயாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க அதே போல கிரேட் ஏ த்ரீ மற்றும் ஏ ஃபோர்லையும் ஐயாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க அனைத்து வசதிகளுடன் கூடிய தீவிர சிகிச்சை பிரிவுகளுக்கான கட்டணமாக அதாவது ஐசியு வித் ஆல் ஃபெசிலிட்டிஸ் ரூபாய் பத்தாயிரத்திலிருந்து பதினைந்தாயிரம் வரைக்கும் கிரேட் ஏ ஒன் மற்றும் ஏ டூ அதே போல கிரேடு ஏ த்ரீ மற்றும் ஏ ஃபோரில் ரூபாய் ஒன்பதாயிரம் முதல் பதிமூணாயிரத்து ஐநூறு வரை இதில் ஒரு சில நிபந்தனைகளையும் கொடுத்துருக்குறாங்க அது என்னென்ன நிபந்தனைகள் பார்த்தீங்க அப்படின்னா அங்கீகரிக்கப்பட்ட தனியார் மருத்துவமனைகளில் இருக்கக்கூடிய மொத்த படுக்கை எண்ணிக்கையில் குறைந்தபட்சம் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜை முதலமைச்சருடைய காப்பீடு திட்டத்தின் கீழே கொண்டு வரக்கூடிய கொரோனா நோயாளிகளுக்கு பிரத்யேகமாக ஒதுக்கீடு செய்யணும் அப்படிங்கிறது தான் முதல் நிபந்தனை இரண்டாவதாக முதலமைச்சருடைய விரிவான மருத்துவ காப்பீடு திட்ட பயனாளிகள் மருத்துவமனைகளுக்கு எந்த ஒரு கட்டணமும் செலுத்தவே தேவையில்லை அப்படிங்கிறது மூன்றாவது நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்திற்கு மேலாக தொகை செலுத்த கோரக்கூடிய மருத்துவமனைகள் மீது முதலமைச்சரின் விரிவான காப்பீடு திட்டத்தின் கீழ வழங்கப்பட்ட அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் எனவே இது தனியார் மருத்துவமனைகளுக்கு ஒரு முன்னெச்சரிக்கையாகவே சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லலாம் நான்காவதாக மேலும் விவரங்கள் மற்றும் புகாருக்கு ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு இரண்டு ஐந்து மூன்று ஒன்பது ஒன்பது மூன்று அப்படிங்கிற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணையும் தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு கொரோனா தொற்றால உலகம் முழுவதுமே தற்போது ஸ்தம்பித்து வரக்கூடிய இந்த நேரத்துல இந்தியாவில் மிக குறிப்பாக தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகள் தனியார் மருத்துவமனைகள் இரண்டு பேரும் இணைந்து செயல்பட்டால் மட்டும்தான் இதில் மக்களுக்கு பயனுள்ள விஷயங்களை பண்ண முடியும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ இதன் அடிப்படையில் தான் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு அறிவை வெளியிட்டிருக்கிறாரு ஏற்கனவே இந்த முதலமைச்சர் காப்பீடு திட்டத்தின் கீழே பதிவு பண்ணப்பட்டவர்கள் அனைவருக்குமே இந்த திட்டமானது கண்டிப்பாக போய் போகிறது ஸோ இந்த இக்கட்டான நேரத்தில் மிக குறிப்பான ஒரு சரியான ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு அப்படின்னு பல தரப்புகளிலிருந்தும் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணம் இருக்கிறது நன்றி மற்றொரு செய்தி சந்திக்கிறேன் வணக்கம்